வணக்கம். இன்னைக்கு ராஜ் வெப் நியூஸ்ல நம்ம பார்க்க போறது, ஊரடங்கு டைம்ல மக்கள் வந்து வெளியில சுத்ததான் செய்யறாங்க. இப்ப நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா போரூர் டோல்கேட்டு. எப்பவுமே பிஸியா இருக்கிற ஒரு இடம், இன்னைக்கு வந்து எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ஆனா மக்களுக்கு வந்து சில நேரத்துல விழிப்புணர்வுன்றது வராம இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஊரடங்கு நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த ஊரடங்கு நீடிச்சா என்ன வகையான பிரச்சனைகள்லாம் வரும், ஊரடங்கு நீடிக்கலாமா அப்படின்றத மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னும் நீடிச்சுன்னா மக்களுடைய இது ரொம்ப நிலைமை மோசமாயிரும். இன்னைக்கு அன்றாட பிழப்பும் போச்சு. அரசு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் நல்லது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம். இன்னைக்கு கடையில் போய் பிஸ்கட் வாங்க போறேன், பிஸ்கட் இல்லைங்கிறாங்க. ரேட்டும் தார்மாராக ரேட்டு போடுறாங்க, நியாயமான விலைக்கு விற்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே போனாலும் இன்னும் ரொம்ப கஷ்டம். இதோட கொஞ்சம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது, இல்லைன்னா மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். ஆமாம், கொரோனாவுடைய இது பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் அது இன்னும் அதுக்கு ஒரு மருந்து எதுவும் நான் சரியான தீர்வு கண்டுபிடிக்கலையே, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. நீடிக்கிறது அவ்வளோ இது இல்லை, கஷ்டம்தான். இப்பவே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மெட்ராஸில் வந்து ஜனத்தொகை ஜாஸ்தி, நம்ம இருக்க ஜனத்தொகையில் மூணில் ஒரு பங்கு சென்னையில் இருக்கிறோம். அப்படிம்போது அந்த இது வந்து இந்த தொற்று வந்து அவ்வளோ ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. கொரோனா நோய் கட்டுப்படுவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தரணும். அது நானும் ஒரு ஆள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஏன்னா தனிமை தான் இன்றைக்கி வந்து கொரோனா ஒழிப்புக்கு முக்கியம். அதாவது மெடிசன்லாம் வந்து இல்லை, கண்டுபிடிக்கல. பழைய மருந்து தான் வந்து மலேரியா டைஃபாய்டு, மலேரியா டைஃபாய்டு அதுக்குள்ள மருந்து தான் இப்போ கொடுத்து கொஞ்சம் மக்களுக்கு சரி பண்ணுறாங்க. முழுமையான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. முழுமையான மருந்து என்னன்னா, நம்ம வந்து முக்கியமாக வந்து மக்களெல்லாம் வந்து தனிமை தான். இதுக்கு லாக்டவுன் கண்டிப்பாக அவசியம் தேவை. இன்னும் எக்ஸ்டன் பண்ணாலும் பரவாயில்லை. இந்த கொரோனா ஒழிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு என்ன நடவடிக்கை மக்கள் வந்து ஒத்துழைப்பு தரணும். அதில் நானும் ஒரு ஆள். காலையில் வந்தோம், வயசானது, நாங்களும் சாப்பாடு இல்லை, கஷ்டமா இருக்குது. வந்திருக்கிறோம், இன்னும் கொடுக்கலப்பா, அது இவ்வளோ நேரம் ஆகுது. ஏன்னா மக்கள்லாம் எல்லாம் ஒத்தாசி பண்ணால் தான் நாங்களும் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, பட்னி பசுமா தான் கிடக்குற வீட்டில். நாங்கள் ரெண்டு பேரும் வயசானுங்க. எல்லாம் செய்யணும், சேர்ந்து எல்லாம் செஞ்சாதான் ஒரு முடிவு வரும். இல்லைன்னா என்ன செய்யறதுப்பா? கஷ்டம்தான் எல்லாம். எங்களுக்கு இது ரேஷன் கார்டில் வாங்கினு போனால் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் வயசானுங்க, வீட்டாட்டு தான் கிடக்குறோம். எனக்கு யார புள்ளிங்கிலையும் கிடையாது. அது வேணான்னு தான் சார் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட அத்தியாவசிய தேவைக்கு தேவையான மொத்த பொருளையுமே ஃபஸ்ட்டே அரசாங்கமோ இல்லை தனியார் சம்மந்தப்பட்ட மீடியாவோ ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணி அதை முதல்ல நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ திடீர்னு நீங்கள் நீடிச்சிங்க அப்படின்னா, இப்போ 15 நாள் 20 நாள் சின்ன இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, சின்ன வேலை செய்கிறவங்க, ஒரு ஆசாரி தச்சு வேலை செய்கிறவங்க, இவங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க? இது வந்து பொருளாதார சிக்கல். எங்களை மாதிரி ஆளுங்க மிடில் கிளாஸுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இது நீடிக்காமல் இருந்தால் நல்லது.
நீ அவேர்னஸ் பண்ணுங்க, அதுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாமே வீட்டுக்கு வர்ற மாதிரியோ ஏதோ ஒரு ஆர்கனைஸா இருந்தோம்னா, ஆர்கனைஸ்டா இருந்தா கரெக்டா இருக்கும். எதுவுமே இல்லாம நீங்க திடீர்னு நீடிக்க போறீங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்க. டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து எல்லாமே மெடிக்கல்ல இருந்து நீங்க சொல்றீங்க, வசதி வாய்ப்பானவங்களுக்கு ஓகே, மெடிக்கல் வீட்டுக்கு வந்துடும் இன்ஃபார்ம் பண்ணினா. ஏழைகளுக்குலாம் என்ன பண்ண முடியும்? ரொம்ப கீழே லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப அம்மா ஹோட்டல் நீங்க சொல்றீங்க, அம்மா ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம்னு. இன்னைக்கு நான் போனேங்க அம்மா ஹோட்டலுக்கு, எட்டு எம்காக்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எப்படி வெளியில வாங்கி சாப்பிட்றது, என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. அதனால நீடிக்காத இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். இதோட முடிச்சுக்கிட்டா நல்லதுங்க. இல்ல நீடிக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்கும் அரசாங்கம் இப்பயே இருந்து 15 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணினா, இப்போ ஒரு வாரம் இருக்கு, 15 தேதி சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அத்தியாவசிய தேவை பொருள் நீங்க 1 மாசம் கூட பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, 1000 ரூபா போதுமா? 1000 ரூபால நீங்க குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க நீடிக்குது நீடிக்காதுங்கிறது நம்ம கையிலயா இருக்குது, உன் கையில என் கையில கிடையாது. அதனால் அதை பற்றி பேசியும் வேஸ்ட்டு தான். நீ இப்போவே அதான் ஒரே வார்த்தை சொல்லலாம், நீடிக்குது நீடிக்காது நம்ம கையில் கிடையாது தம்பி. ஒரு சவரம் இருக்கிறவன் பேங்க்கில் போய் பணம் வாங்கிடுவான்ப்பா, 1 கிராம் வச்சுருக்கிறவன் எங்கே போய் வாங்குவான் கடனுக்கு? கடன் மூடி கிடக்குது, கஞ்சி எப்படி குடிப்பான்? நீடிக்கிறதுனா 5 நாள் கேப் விடணும்னு சொல்கிறாங்க, 5 நாள் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாரும் வெளி மாநிலத்தில் ஃபேமிலியோடு இருக்கிறவங்க எங்கேயாவது சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தோடு வர முடியாமல். அதுதான் என்னுடைய காரியம். எத்தனையோ இடத்துல நம்ம நியூஸில் பார்க்குறோம், இந்த 1-2 நாள் விட்டாங்கன்னா, கேப் விட்டாங்கன்னா பஸ்ஸும் விடணும் ட்ரெயினும் விடணும், அப்போ தான் வர முடியும். பீகாரில் இருக்கிறாங்க, குஜராத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே பேரண்ட்டு தனியாக இருப்பாங்க, அவங்க கூட போய் சேர்ந்துட்டா நல்லாயிருக்கும். எங்களுக்கு பணம் இல்லாமல் பிள்ளைகள் தவிச்சிட்டு இருப்பாங்களே, செத்தே போயிடுவாங்க பசி பட்டினியில். நம்ம எந்த உயிருக்காக தான் நம்ம போராடுறோம்னு விட்டினா தடை. அதே தடையில் மக்களும் செத்து போயக்கூடாதுல்ல, கொரோனாவில் செத்து போகிறது காட்டிலும் பசியில் செத்து போயக்கூடாது. அதுதான் நான் தெரியப்படுத்துகிறேன். 5 நாள் விட்டாங்கன்னா பஸ்ஸும் விடணும் ட்ரெயினும் விடணும், ரெண்டும் விடணும் மக்களுக்கு தேவையான அளவு. அதே மாதிரி பார்த்து அது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். அது அவங்க கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு டிஸ்டன்ஸை மெயின், பஸ்லேயும் கூட்டம் இல்லாமல் கரெக்டாக போலீஸ் இத்தனை பேர் தான் விடணும், இல்லை சிட்டிங்கன்னா 25 தான், மேலே ஸ்டாண்டிங்லாம் இல்லாமல் கேப் விட்டு உட்கார வச்சு ஊருக்கு அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள சேஃபாக இருக்கும். எத்தனையோ பேர் அதுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்படின்னு இதே மாதிரி தெரியாத செய்தி கிடைக்காது, தவிச்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு போகலாமான்ட்டு. இப்போ கூட நியூஸில் பார்த்தேன், 20 ஆக்டர் எங்கேயோ ஒரிசாவிலேயோ பீகார்லேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வர முடியாமல். ஆமாம், அவங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க பாவம், பேரண்ட்டு கூட வர முடியல. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி வர முடியும்? நீங்கள் விட்டால் தானே வர முடியும். அது 5 நாளோ 3 நாளோ அதை நீங்கள் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது, சந்தோஷப்படுவாங்க அவங்க. நீடிக்கணும், அதை நீடிக்கலாம். இந்த 5 நாள் கேப் விட்டு நீடிங்கன்னு சொல்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேஷன் 1-5 நாள் வேணும். பஸ்ஸும் ட்ரெயினும் ஓடணும், சும்மா ரிலாக்ஸேஷன் விட்டுட்டு அதில் பிரயோஜனம் கிடையாது. மக்கள் வரணும், வெளியிருந்து எங்கேயாவது தப்பி பிள்ளைகளை ஏதாவது மாட்டிகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வரணும் இல்லை. அதுதான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட கையில் காசு இருக்காது, வேலை கிடையாது, என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. வீட்டுக்கு வந்தால் ஏதோ கொஞ்சம் கூட குடிச்சிட்டு வீட்டில் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சில வண்டிகள் தவிர மற்ற வண்டிகள் எதுவும் வரல. அதுவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் தான் இங்கே போய்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ எல்லா டோல்கேட்டுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ டோல்கேட்டாண்டா ஒன்றும் பெரிய செக்கிங்லாம் எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் நிறைய மக்கள் வந்து இந்த ஊரடங்குக்கு அப்புறம் குடும்பத்தோட நேரத்தை செலவழித்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. சில பேர் நான் தூங்குறதே அன்டைமுங்க, சாப்பிட்றது அன்டைமு, எந்திரிக்கிறது அன்டைமு, என் வாழ்க்கை முறையே மாறி போச்சு அப்படின்னு சில பேர் புலம்புறாங்க. ஆனால் வந்து யார் எப்படி இருந்தாலும் இந்த ஊரடங்குன்றது நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அரசாங்கம் எல்லா மாநிலத்துக்கிட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இதை முடிவு எடுக்கணும், ஊரடங்கு நீடிக்கணுமா நீடிக்கக்கூடாதான்னு. சைனாவோட 76 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் வந்து அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்களாம். அங்கே வந்து 3 கார்டு கொடுக்குறாங்க, க்ரீன் கார்டு, ரெட் கார்டு, அப்புறம் எல்லோ கார்டு. இந்த 3 கார்டு இல்லை க்ரீன் கார்டு இருந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் குடியேறலாம், குடிபெயரலாம் அப்படின்ற ஒரு திட்டம் சைனாவில் இருக்குது. 76 நாட்களுக்கு பிறகு தான் சைனாவே வந்து ஊரடங்குக்கு பிறகு மீண்டு வந்துச்சு. நம்ம ஊர்லேயும்
நீண்ட நாட்கள் ஊரடங்கு நீடிக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி மக்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அபிமான கலைமாமணி மிமிகிரி செந்தில். நன்றி, வணக்கம்.